ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரை கடையில் கீரைனாலே உடம்புக்கு மிகவும் நல்லது நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் இதில் இருக்குது இந்த அரைக்கீரையை நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க அரைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி இலையை மட்டும் கிள்ளி சுத்தம் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதோட கூட ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கேப்பாக எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புளி தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்துக்கோங்க வடகம் இல்லைன்னா கடுகு சீரம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கீரையை போட்டுக்கலாம் அதோட கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இதை இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுங்க பார்த்தீங்கன்னா கீரை வெந்துட்ருக்கு இன்னும் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகலை அப்போ இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் நம்ம நல்லா வந்துச்சுன்னா கீரையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதமே இறக்கிட்டு நம்ம இப்போ மற்ற வச்சு கடைஞ்சிடலாம் நீங்கள் இதை மத்திலையும் கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டியும் எடுத்துக்கலாம் கீரை இப்போ நம்ம கடைஞ்சாச்சு அடுத்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு தாளித்தோம்னா நல்லா கீரை கடையில் வாசமாக இருக்கும் ஸோ இப்போ நான் வடகத்தை போட்டு தாளிச்சிருக்கேன் வடகு இல்லைன்னா கடுகு சீரம் போட்டு தாளிச்சிக்கோங்க நம்ம கடைசியாக நல்லா தாளித்து கொட்டுறதுனால இந்த கடையில் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ சுவையான கீ அரைக்கீரை கடையில் நம்ம வீட்டுக்கு டேஸ்ட்டி கிச்சனில் தயாராக இருக்குது இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வித்யா வித்தியாசமான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ